ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம் ஸ்கொயர் ஐடியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குருமா எப்படி செய்யறதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்த்துடலாம். நான் வரமிளகா 3 எடுத்து வச்சிருக்கேன், 10 பூண்டு பல்லு, 1 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, தக்காளி 1 பெரிய தக்காளியா 4 வெட்டி வச்சிருக்கேன், மல்லி 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், மல்லித்தலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். இதை நல்லா தாளித்து, அந்த நம்ம வெங்காயம்லாம் நல்லா தாளிச்சோன்னே ஆட்டுக்கல்லில் தான் நம்ம ஆட்ட போகிறோம். ஆட்டினோன்னே முட்டை குருமா நல்லா ரெடி ஆயிடும். அதையும் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக கருகப்பில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்தளவு வெங்காயம் மடங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வதங்கிடுச்சு, இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு, ஆட்டுக்கல்லில் போய் ஆட்டிட்டு வந்துடலாம். வேக வச்சுக்கலாம். கல் உப்பு சேர்த்திருக்கேன். நான் இன்னைக்கு 6 முட்டை வேக போட்டிருக்கேன். இப்ப நம்ம வரமிளகாவை ஃபர்ஸ்ட் ஆட்டிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு அரைச்சிடலாம். இப்போ
கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோ. பரிச்சாச்சு, இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது கழுவுன தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் கிரேவிக்காக. முட்டையை அவிச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கடுகும் வெந்தயமும் நான் கால் கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருகப்பில் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாவை நான் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச மசாலா அரைச்சிட்டு கழுவி எடுத்த தண்ணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு, நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகும் வெந்தயமும் போட்டலாம். கருகப்பில் போட்டலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுறலாம். மசாலாவை கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா ஃபுல்லில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் கீறிட்டு போட்டிருக்கேன், ஏன்னா மசாலாலாம் உள்ளே போட்டிருக்காங்க. மசாலாலாம் ஒன்றும் செய்கிறதுக்காக இப்படி பண்ணி விட்ருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நாங்கள் செஞ்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.